நீ சொல்ற அளவுக்குலாம் படம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. டைரக்டர் கதை எழுதினாரு என்ன எழுதினாருனே தெரியல, ஒண்ணுமே இல்ல. ஒரு குப்பை பேப்பர்ல கதை எழுதுன மாதிரி இருக்கு படம், அவ்வளவு வேற நல்லா இல்ல. மைக் டைசன் அவர் எப்படி பண்ணிருக்காரு? அவர் நல்லா பண்ணிக்கிறாரு, அவருக்காக தான் படத்துக்கே வந்தது. அவ்வளவுதான், ஏன் என்ன என்ன குறை இருக்குன்றீங்க? படமே சுத்தமாக நல்லா இல்லை, சும்மா எடுத்திருக்காங்க டைம் பாஸ். ஏ இதான் குறைகள் ஏதாவது ஒன்றுமே இல்லை ப்ரோ படத்தில். விஜய் தேவர் உண்டு, அவர் நடிப்பு ப்ளஸ் மைக் டைசன் அவர்லாம் அப்படி பண்ணியிருந்தாரு. சும்மா எடுத்திருக்காங்க ப்ரோ, சும்மா டைம் பாஸுக்கு எடுத்திருக்காங்க ப்ரோ படம். ரொம்ப சுமார். ஏன் என்ன ஃப்ளா இருக்குன்றீங்க? கிளைமேக்ஸ் சரியில்லை மேம். ஆ சொல்ல சரியில்லைப்பா. லைகர் மூவியா? ஆ நல்லா இருக்குண்ணா. அவர் வந்து எப்போ ரொமான்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம், டிஃப்ரெண்ட் ரோலில் நல்லா தான் காட்டியிருக்காங்க. அவள் படம் ஸ்லோவாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் வேறு மாதிரி முடிச்சிட்டாங்க, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி முடிக்கலை. ப்ரோ படத்தில் உள்ள நல்ல சீனை மட்டும் எடுத்து ட்ரைலராக போட்டாங்க ப்ரோ, வந்ததே வேஸ்ட்டு. ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோ ரொம்ப சொதப்பிட்டாங்க படம், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ட்ரைலரை போட்டு ஏமாற்றிட்டாங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. விஜய் தேவரோட அவர் நடிப்பெலாம் அப்படி இருந்துச்சு. ஆ அவர் நடிப்பு பரவாயில்ல, உடம்பு ஃபிட்னஸ்லாம் பயங்கரமாக வச்சுருந்தார், நல்லா இருந்துச்சு. இவர் மைக் டைசன் வந்ததால் அவர் கிளைமேக்ஸில் அவ்வளோதான் ஃபைட்டே கிளைமேக்ஸில் இருந்தார், பரவாயில்ல தான் வச்சுருந்தாங்க. படத்தை பற்றி ஒரு வாரத்தில் கமெண்ட் பண்ணுனா என்ன கமெண்ட் பண்ணுவீங்க? எதுவும் சொல்ல மாதிரி லைக்கர் ஆ ஓகே நல்லா தான் இருக்குது. படம் வந்துட்டு மார்னிங் ரிவ்யூலலாம் வந்துட்டு சரியில்லை ஒரு மாதிரி சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் மைக் டைசனை காண்டி பார்க்க வந்தேன், அவரை தான் அடி வாங்குற மாதிரி காமிச்சிட்டாங்க. அதனால் அவர் வேர்ல்டு சாம்பியனு, அவரை போய் இவர்கிட்ட அடி வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் பரவாயில்ல நல்லா இருக்குது, ஸ்டண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் படம் எப்படி இருக்கு ப்ரோ? என்ன படம் ப்ரோ? லைகர். அதான் படம் தான் பார்க்கலான்னு போனால் படம் மாதிரியே இல்லை. அது மூணு நாள் படத்தை சேர்த்து எடுத்து வச்சுருக்காங்க. டைசன் எது கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, அசிங்கப்படுத்துகிறாங்களா இல்லை வந்து தெரியல. நோ ப்ரோ சொல்கிற மாதிரி இல்லை. கமெண்ட்ஸே இல்லை. ஒரு வாரத்தில் கமெண்ட் பண்ணால் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க? அது படமே இல்லைங்க. படமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆண்ட்ரூஸ் தான் கிளைமேக்ஸ் வேறு லெவலில் கலக்கிட்டாப்பில். படம் வந்துட்டு லேக்னு சொல்லி இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. டிரைவர் கொண்டாக்கு ஒரு நல்ல திருப்பமாக தான் இருக்கு. இவர் மைக் டைசன் எடுத்திருந்தார், அவர் சூப்பராக இருக்குது. அவர் தான் கிளைமேக்ஸ் ஃபைட்டே வேறு லெவல். கிளைமேக்ஸ் ஃபைட்டே